இன்னைக்கு வீடியோவை நான் ரொம்ப முக்கியமானதாக நினைக்கிறேங்க. ஏன்னா இது அன்றாட பழக்கத்தை குறிக்கிறதா இருக்குது. இப்போ தமிழ்நாட்டு பாரம்பரியமான உணவுகளை பற்றி பார்ப்போம். அவ திணை, நவ்வாப்பழம், நொங்கு, பனங்கிழங்கு, சாமையரிசி, திணையரிசி, அரிசி, உளுந்து, ராகி, கவுனி அரிசி, ஜாதிக்காய், குதிரைவாளி அரிசி போன்றவை. எதுக்காக இதை சாப்பிட்றோம்? ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகம், செரிமானம் அதிகம், நோய் தடுப்பு சக்தி இருக்குது, எதிர்ப்பு சக்தியும் கூடுதலாக இருக்குது. இப்போ உள்ள குழந்தைகளும் டீனேஜ் பசங்களும் என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரியுமா? ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் தாங்க சாப்பிட்றாங்க. ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், புரோட்டா, சிக்கன், சப்பாத்தி, சமோசா, பப்ஸ், இந்த மாதிரி உணவுகள் எளிதில் ஜீரணம் ஆகாது, நோய் கூடும், எதிர்ப்பு சக்தி குறையும். அதனால் நம்ம உணவு பழக்கத்தை மாற்றணும். உளுந்த வடைக்கு பதிலாக உளுந்தங்கஞ்சி சாப்பிடலாம். சாமையரிசி பொங்கல், சாமையரிசி பிரியாணி போன்றவை சாப்பிடலாம். அதனால் நம்ம முறையான காலை சாப்பாடு இட்லி, தோசை, சாம்பார், மதிய சாப்பாடு சாம்பார் சாதம், ரசம் சாதம், நீர்மோர், பொரியல், கூட்டு, அப்புறம் இரவு சாப்பாடுன்னு நம்மளை பழக்கப்படுத்திக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ரெட் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.